வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ஹியுண்டாய் i10. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிலோமீட்டர் பாருங்க. ஒரு 113,787 கிலோமீட்டர். ஸோ இப்போ நம்ம மிஸ்டர் வைத்தி கிட்ட போயிட்டு நம்ம கேட்கலாம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே நம்ம பார்த்துலாம். இன்ஜின் வெளில பார்க்கலாம், சவுண்டு எக்ஸாஸ்ட் சவுண்டு எப்படி இருக்குது, ஏசி ஏசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூலிங் இருக்கா, கூலிங் போட்டவுடனே கூலிங் ஆகுதுங்க, சும்மா சொல்ல போட்டவுடனே கூல் ஆகுது. அதே மாதிரி வண்டிக்குள்ள சவுண்டு அப்சல்யூட் என்ன சொல்லுங்கள், நம்ம டோர் க்ளோஸ் பண்ணதுனால ஒன்றும் சவுண்ட் இல்லை. எப்படி நார்மல் காரோட சவுண்ட் இன்ஜின் சவுண்ட் எப்படி உள்ளே கேட்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நான் ரைஸ் கூட பண்ணுறேன் பாருங்கள். i10 சவுண்ட் அப்படியே நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே ரொம்ப சவுண்ட் இல்லை, நார்மலாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு நம்ம இதில் வந்து பேக் கேமரா இருக்குது, ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல ப்ளூடூத் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஓகே, லைட் ஒயிட் லைட் தான் இருக்காங்க. மிரர் அண்ட் இந்த பக்கமும் மிரர். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நாப் இருக்குது, ரெண்டுலேருந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும். ப்ளஸ் பக்காவாக இருக்குங்க வண்டி. எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது, நீங்களே பாருங்கள். நான் சொன்னால் கூட நான் ஒரு சிலர் கேட்பாங்க, என்ன சவுண்ட்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே அப்படின்வாங்க. பட் சவுண்ட் நிஜமாகவே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கியர் வந்து நமக்கு i10 எப்படி க்யூட்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்டர்பன்ஸே இல்லை, நல்லாயிருக்கும். இதெல்லாம் நமக்கு வந்து இந்த வண்டியில் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி உள்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படின்னா க்ளீனாக இருக்குது வண்டி, ஒன்றுமே நம்மளுக்கு வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதாவது புது வண்டி மாதிரியே இருக்குது இந்த வண்டியோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2008 வண்டி மாதிரியே இல்லை, புது வண்டி மாதிரி இருக்குது எல்லாம். ஸோ கலரும் எல்லாம் சூப்பராக இருக்குது, நீங்கள் எக்ஸ்டீரியரும் பார்ப்பீங்க பாருங்கள். வெல்கம் டு ப்ரொஃபஸர் வை ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம கார் சீரீஸில் புது கார் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வைத்தி மிஸ்டர் வைத்தி இருக்கார் கூட. இந்த காரோட மொத்த இன்ஃபர்மேஷன் மேக்கு மாடலு எல்லாமே சொல்லுவார், கேட்கலாம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வணக்கம் சார். சார் இந்த வண்டி வந்து ஹை ஸ்பீடு வண்டி, ஹூண்டாய் i10. 2008 அவார்டு வாங்கியிருக்க வண்டி இது. ஆமாம், இது வரைக்கும் எல்லாமே i10 போட்டிருப்பாங்க, இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. 2008 சர்ச் பண்ணி பாருங்க, இது வந்து சிறந்த கார் அவார்டு வாங்கியிருக்கு வண்டி. 2008 ஒரு நிமிஷம்
நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், மிஸ்டர் வைதி ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு புது இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி இந்த 2008 இந்த கார் வந்து அவார்டு மோஸ்ட் அவார்டட் கார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆ சரி ஓகே சொல்கிறாரு, நீங்களும் பாருங்கள் சொல்லுங்கள். 2008 மாடல் தான், அதே 8 மாடல் வண்டி இது. 2008 மூணு ஓனரு வண்டி, இன்ட்ரில் டிவி ரிவர்ஸ் கேமரா எல்லாமே ஒரு 50,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிருக்காரு பார்ட்டி. வண்டி வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், எந்த ஒரு வேலையும் கிடையாது. டயர் மட்டும் ஆஃப் கண்டிஷனு. இன்சூரன்ஸும் 1 இயர் கரண்ட்டில் இருக்கு, 1 இயருக்கு ஃபுல்லாக கரண்ட்டில் இருக்குது. ஏசி எல்லாம் பக்காவாக இருக்கும், பவர் சேரிங் சென்ட்ரல் ஆக்கு ரிமோட்டோட இருக்குது. வண்டி வண்டியில் எதுவும் வேலை கிடையாது, சுத்தமாக இருக்கும் வண்டி. எது வாட்டர் வாஷ் பண்ணி ஓட்டலாம். 170 ஃபைனலாக கேட்குறாங்க பார்ட்டி, ரொம்ப பண்ண முடியாது, நெகஸ்டபிள் தான். கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணித்தரேன், வண்டியில் எந்த குறையும் இல்லை. எக்ஸ்ட்ரா பிட்டிங்கே 50 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், நேரில் பார்த்தா தெரியும். ஸோ TN10 தான் ரெஜிஸ்ட்ரேஷன், சென்னை வண்டி தான். இப்போ மூணு ஓனர், பட் உள்ளெல்லாம் கூட காஞ்சிபுரம், ரெண்டு ஓனர் காஞ்சிபுரம், ஃபஸ்ட்டு ஓனர் மட்டும் சென்னை, ரெண்டு ஓனர் காஞ்சிபுரம். சரி ஓகே, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? ம், ஓப்பன் பண்ணு. பாருங்க போட்டு கிடையாது. ஸோ அதுவும் ஒரு சில ஒரு இடத்துல அப்படியும் பண்ணுறாங்க. அது மேக்ஸிமம் வண்டி வீடியோ போடும்போதும் பார்ட்டி வரும், வீடியோ போடும்போதும் பார்ட்டி வரும்போதெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கோம், கீழே பேப்பர் மேட்டு போட்டிருக்கோம், வண்டி பல பல பலன் இருக்கும், அதெல்லாம் கிடையாதுங்க. இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோ எல்லா வண்டியிலையும் பாருங்கள், வாட்டர் வாஷ் பண்ணதே கிடையாது. இருக்கிற சொல்லிடுறேன் சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு சில வீடியோவில் நீங்களே கேட்டிருப்பீங்க என்ன உள்ளே அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஏமாத்துறது இல்லை, உள்ளே எப்படி இருக்கோ அதே கண்டிஷன், க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கலாம். அதாவது நம்ம இருக்கிற கண்டிஷன் அப்படியே சொல்லிடுறோம். அதுக்காக தான் இது வந்து அவர் மிஸ்டர் வைத்தி சொல்கிறாரு. ஸோ நம்ம உள்ளேயும் பார்க்குறோம், பார்த்துருக்கோம், எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். வண்டியோட ஃபைனல் ப்ரைஸ் 170,000 ரூபாய், நெகோஷியபிள், ஸ்லைட்லி நெகோஷியபிள், ரொம்ப பண்ண முடியாது அப்படின்றாரு. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, மூணு ஓனர் வண்டி, க்ளீனாக இருக்குது வண்டி, சும்மா சொல்லக்கூடாது. ஆமாம், க்ளியர் க்ளியராக இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, முன்னாடி நம்மளுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் ஒரு மானிட்டர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டி, க்ளீனாக, அதாவது என்ன சொல்கிறது, சீட் கவர் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்றுமே செலவு இல்லை வண்டியில். ஸோ அது மட்டும் சொல்லலாம். ஸோ ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்றது நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.